வணக்கம், வெல்கம் டு இந்த சசி குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பனானா கேக். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் மைதா மாவு, இது வந்து கேக் டீல வந்து பட்டர் அப்ளை பண்ணி மைதா டஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அரைக்கிறதுக்கு மிக்சி, சரிதா? அதுக்கப்புறம் இது வந்து இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சுகர், வாழைப்பழம் 1 வாழைப்பழம், வந்து டெக்கரேஷனுக்கு முந்திரியும் சாக்லேட்டும் பட்டர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ரீஃபைண்ட் ஆயில், பால். மேம் இப்போ மிக்ஸ் கேக் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கர் ப்ரீஹீட் பண்ணி வைக்க போகிறோம். குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போடணும். கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிட்டு முடிங்க. மைதா போட்டுக்கலாம் இல்ல? அதான் சுகர் போடணும். ஆயில் ஒரு 2 ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போல, வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பால். இதனால நாம ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து இப்ப நம்ம நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இத வந்து டின்ல ஊத்திடலாம். இது நல்லா தட்டிக்கணும். இப்ப வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு. இப்ப வந்து குக்கருக்குள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த கேக் இத வந்து உள்ள வச்சிடலாம். இது வந்து நம்ம சிம்ல வச்சு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்ப வந்து விசில் இல்லாம வச்சிடலாம். சாக்லேட் நல்லா உடைச்சு போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர், ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அது வந்து ஹாட் வாட்டரில் வைக்கணும். மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே வச்சு மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகும். பிடிக்க முடியாது. மெல்ட் ஆயிடுச்சு சாக்லேட். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் செய்யறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால ஹீட் ஆனோடனே நம்ம வந்து இந்த சுகர் 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். சிரப் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எடுத்துடலாம். அதை நல்லா ஆறினோன்னு பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு. கேக் இப்போ சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து சிம் சுகர் சிரப் ஊற்றுறதுக்கான லைட் லைட்டா ஹோல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ஊற்றுறோம்.
இப்போ நம்ம டெக்கரேஷனுக்காக நம்ம ரெடி பண்ண சாக்லேட் ஊத்துறோம். மேல டெக்கரேஷனுக்காக முந்திரி வச்சுக்கலாம். வெரி யம்மியான பனானா கேக் ரெடி. பனானா கேக் ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம வணக்கம் சக தோழியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Thank you.